வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ரீசெண்டாக உத்தரகாண்ட் ஸ்டேட்டில் பெரிய நிலச்சரிவு கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுச்சு. அதில் 9 பேர் பலி, மேலும் பலர் இடிபாட்டில் சிக்கிட்டாங்க. இந்த திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட என்னதான் காரணம், வாங்க பார்ப்போம். எங்களுடைய கில்லி தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும். பெரும்பாலும் மலைப்பாங்கான இடங்களில் ஏற்படும் இயற்கை நிகழ்வாக மேக வெடிப்பு ஏற்படுது. சுமார் 20-30 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் 1 மணி நேரத்தில் 10 சென்டிமீட்டருக்கு மேலாக மலைப்பொழிவு ஏற்பட்டால் அது மேக வெடிப்பு என்று சொல்லப்படுது. ஆங்கிலத்தில் கிளவுட் பர்ஸ்ட் என்றும் தமிழில் முகிர்பேல் மலை என்றும் சொல்கிறாங்க. பருவமழை காலங்களில் கனமான தண்ணீர் துளிகளோடு மேகம் தவழ்ந்து வரும்போது தரையில் இருந்து மேலே எழும்புற சூடான காற்று மழைத்துளி விழுந்துவிடாத வண்ணம் தடுக்கும். கிட்டத்தட்ட மேகத்தின் வெளியே வந்துவிட்ட மழை நீரை மீண்டும் மேகத்துக்குள்ளேயே இந்த வெப்பக்காற்று அனுப்பும். இப்படி கனமான நீர்த்துளிகளை மேகத்திற்குள் வலுக்கட்டாயமாக அனுப்புகிற வெப்பக்காற்றின் அழுத்தமே ஒரே நேரத்தில் மொத்தமாக கனமழையாக கொட்ட தீர்த்தி விடுது. அருவி மாதிரி மழை நீர் கொட்டுவதால் அதன் வேகம் வீரியம் மிக அதிகமாக இருக்குது. இதோடு சேர்ந்து காற்றின் வேகமும் சேரும்போது அதன் வீரியம் மேலும் அதிகரிக்கிறது. இதனால்தான் மேக வெடிப்பால் திடீர் வெள்ளப்பெருக்கு, நிலச்சரிவு, அதிக அளவிலான இடி, மின்னல் போன்றவை ஏற்பட்டு சில மணி நேரத்திலேயே பெரிய சேதம் ஏற்படுகிறது. இத்தகைய மேக வெடிப்புகள் எப்போதும் எங்கு நிகழும் என்பதை துல்லியமாக கணக்கிட முடியாது என்கிறார்கள் வானிலை ஆய்வாளர்கள். இத்தகைய மேக வெடிப்பு உத்தரகாண்ட் ஸ்டேட்டில் நடந்திருக்குன்னு ஆய்வாளர்கள் கருதுகிறாங்க.